ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் தாங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு தான். இது போன்ற நிகழ்வுகளானது மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான பௌர்ணமியில் என்னென்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மீனம் ராசி நேர்கள் வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் 12லுமே மாதம் மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய திதிகள் வருவது வழக்கமான செயல்பாடு தான். இதில் அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி கேட்டோங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பௌர்ணமி அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ அமாவாசையை விட பல மடங்கு நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதில் இந்த பௌர்ணமியும் ஒன்று. 15 நாட்களுக்கு ஒரு முறை திதியானது வரும். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 15வது திதியில் தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னும், தேய்பிறையில் வரக்கூடிய 15வது திதியை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் முழு நிலவு ஒளி பெற்று நமக்கு காட்சி கொடுக்கும். இதை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா நமக்கு தமிழில் முழு மதி, இல்லைனா முழு நிலவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலவினுடைய ஒளிச்சம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நிலவினுடைய ஒளிச்சத்தில் நீங்கள் சந்திர பகவானை நினைத்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடுன்னு சொல்லுவாங்க. அப்படி யாரெல்லாம் பௌர்ணமி திதியில் சந்திர பகவானுடைய வழிபாடுகள் செய்திருக்கீங்க, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் எப்படி நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெறணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் ரொம்ப எளிமையானதாக இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாக மாதங்கள் 12ல் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் விசேஷமானதுதான். நமக்கு பெரும்பாலும் வந்து சித்ரா பௌர்ணமியை பற்றி தெரியும். சித்ரகுப்தனுடைய பிறந்த நாளன்று வழிபாடுகள் செய்வதால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த சித்ரா பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க அடுத்ததாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, இதுவும் ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் தான் முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் சூரபத்மனை வந்து வதம் செய்திருக்காங்க. ஸோ சூரனை வதம் செய்த இந்த நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக வெகு விமர்சையாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இதில் நிறைய பேருக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னா என்ன நாள்னே தெரியாது. ஆனால் கார்த்திகை தீபம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தீபம் அப்படின்னாலே அண்ணாமலையார் தாங்க. அண்ணாமலையாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே போல் பௌர்ணமி அப்படின்னா மற்றபடி எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கிரிவலம் மட்டும்தான். இந்த கிரிவலம் போகுவதனால அன்றைய தினத்தில் நம்மளுடைய மனமும் ஆற்றலும் வந்து சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் சந்திர பகவான மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனோகாரகனுடைய நிலையினால் நம்மளுடைய மனமானது அமைதியை வந்து ஏற்படுத்தி கிடைக்குமா. ஸோ கிரிவல பாதையில் நம்ம பயணம் செய்யும் பொழுது அண்ணாமலையாருடைய அருளால் நமக்கு ஆற்றலும் மன அமைதியும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி யாரெல்லாம் பௌர்ணமியில் கிரிவலம் போயிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த ஒரு நாளில் வழிபாடுகள் செய்வதால் சிவபெருமானுடைய அருளை நம்மளால் முழுமையாக பெற முடியும். பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமான் தாங்க. கூடவே அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தம்பதியர் வந்து இணை பிரியாமல் வந்து வாழ முடியும். அடுத்ததாக நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமினா ஐப்பசி மாத பௌர்ணமி வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் வந்து செய்வது வழக்கம். இதை தான் நம்ம சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது. யார் ஒருவரை சிவபெருமான் அனுமதிக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் கண்டிப்பாக இந்த விசேஷத்தை வந்து பாருங்கள். அந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியன்று வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சில அன்பர்களுக்கு வந்து மாற்றங்களை தாங்க
ஏற்படுத்தி கொடுக்குது. அதனாலதான் ஜோதிட ரீதியா கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க. சோ வாங்க, என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை எல்லாம் மீனம் ராசினியர்கள் சந்திக்க இருக்காங்கன்றத பார்க்கலாம். புரட்டாதி நான்காம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனம் ராசி அன்பர்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் உங்களுடைய ராசியில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருணு ரோகஸ்தானத்தில் புதன், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், சனி பகவானும் வக்ரம் பெற்றும் காணப்படுறாரு. மேலும் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு. 23/10/2024 அன்று செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 25/10/2024 அன்று புதன் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து மாறுறாரு. இதன் அடிப்படையில் மீனம் ராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையிலையும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் எந்த இந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு மற்றவர்களுடைய மனமறிந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே நேரம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணமானது இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்னா அது இப்போ சக்ஸஸ் ஆகும். அதுவும் குறிப்பாக ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னுமே வந்து அதிகரித்து காட்டுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை பிளான் பண்ணுற மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் அனைத்துமே சாதகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். மேலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கலாம். அதே போல் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் வந்து ஆளாக போகிறீங்க. தெய்வ பக்தி இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் கூட வசூலாயிடும். எதிர்பார்த்த கடன் உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து இந்த டைமில் சக்ஸஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை பொழு எல்லாமே குறைந்து இப்போ மன மகிழ்ச்சியானது கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய உதவியும் ஆலோசனையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு புதிய ஒரு வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்திலையும் இதமான ஒரு சூழ்நிலை தாங்க இருக்க போகுது. உறவினர்களுடைய வருகை இருக்கும், அதனால் உங்களுக்கு நம்பிக்கையும் வந்து பிறக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கு இடையில நெருக்கமும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண வரவு திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து அமையப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா புதிய பதவிகளானது கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கஷ்டமாக தோன்றிய பாடங்களை கூட இப்போ நீங்கள் எளிதாக படித்து முடிப்பீங்க. ஸோ இதே போல் மீனம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்கள் தாங்க காத்துட்டு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் 17க்கு அப்புறமா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலுமே கூட ஆனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மெத்தனமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் மாறிடும். அதே போல் வியாபாரம் தொடர்பான பயணங்களை நீங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை கூட உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அலுவலக வேலைகளால் ஒரு சில டென்ஷன் ஆனது ஏற்படலாம். அதே நேரம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுங்க, அப்பதான் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாக்குவாதங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி மட்டும் விமர்சனங்களை வந்து செய்யாதீங்க, முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் அதிக அளவு பாடுபட வேண்டிய காலகட்டமும் கூட. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலை இந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். மேலும் திடமான மனதோடு நீங்கள் படிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னென்னா முருகப்பெருமானை வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான உதவிகளும் எதிர்பாராத நேரத்தில் கிடைப்பதற்கு முருகப்பெருமான கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 ஆகிய 3 தினங்கள் மட்டும்தாங்க இருக்குது. 17ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ சிறப்பான நாட்களாக தான் இருக்குது. எல்லா நாட்களையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. எழறிச்சினி காலகட்டமாக இருப்பதால் மீனம் ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் மீனம் ராசி நேர்களாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பதிவை போலவே நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.